வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புரேவி புயல் இலங்கையில் நேற்றிரவு கரையை கடந்துள்ள நிலையில் பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே இன்றிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் குச்சவெளி மற்றும் திரையாயி இடையே நேற்றிரவு 10:30 முதல் 11:30 மணிக்குள் புரேவி புயல் கரையை கடந்ததாக இலங்கை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மன்னார் வளைகுடா பகுதிக்குள் வந்துள்ள இந்த புயல் இன்று அதிகாலை நிலவரப்படி பாம்பனிலிருந்து 180 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும் கன்னியாகுமரியிலிருந்து 380 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் மையம் கொண்டிருந்தது. இது பாம்பன் அருகே 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் இன்று மதியம் நகரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்னர் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்த பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே இன்றிரவு அல்லது நாளை அதிகாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மதியம் முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தென் தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, சிவகங்கை மாவட்டங்களிலும் கேரளாவில் தெற்கு பகுதியில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மாவட்டங்களிலும் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.